அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுகிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான், அதனால் என்னென்னா இப்போ தோழர் கிருத்திகா தோழர் பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அங்கேருந்து வந்துட்டு மாலை தான் வாசகசாலையில் நிகழ்வுன்னு சொன்னபோது என்ன கண்டிப்பாக கடலை பார்த்தே ஆகணும்னு மட்ட மத்தியானம் போய் கடல் முன்னாடி நின்று அந்த கடலோட ஆர்ப்பரிப்பு அத்தனையும் பார்த்து ஒரு மணி நேரம் அப்படி நின்று இருந்தேன். கூட வந்திருந்த தோழர் வந்து என்ன ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க, இந்த நேரம் போயிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு அந்த கடலுக்கு முன்னாடி நின்ன மாதிரி இருக்கு அவங்க பேசிட்டு போன விஷயம். அப்படி ஒரு பிரமிச்சு போய் நான் எழுதின எழுத்த வார்த்தைகளால் அப்படியே அந்த உணர்வு ரீதியாக அவங்க வெளிப்படுத்தினது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும், ஒரு படைப்பாளியாக அதை அவங்க கடத்தின விஷயம் வந்து என்னை ரொம்ப நிலகுலைய வச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி தோழருக்கு. அப்புறம் என்னோட பேர் வந்து பிரியா, நான் பொள்ளாச்சி யானமலைங்கிற ஊர்லேருந்து வரேன். அதிகமாக காடும் இந்த மலைகளும் சார்ந்த இடத்துல இருந்ததுனாலேயோ என்னமோ படைப்பு மனம் குழந்தையிலிருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் எழுத ஆரம்பித்தது அப்படிங்கிறது வந்துட்டு என் அப்பா வந்து இறைச்சி கடை வச்சுருந்தாரு. பாலியங்களில் வந்து எனக்கு விளையாட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போவே அப்பா கடையை பார்த்துக்க சொல்லிடுவார், நான் அந்த கல்லாவில் போய் உட்காந்து இது பண்ணுறது தான் இது. அப்படி இருக்கும்போது கோழியை வெட்டுறதுக்கு அவர் முட்டியில் வைக்கும்போது அந்த முட்டி தன்னுடைய உயிர் பலியிடப்படக்கூடிய அந்த நிமிஷத்தில் அந்த கோழி என்ன நினச்சிருக்கோம், அந்த முந்தைய கணம் அது என்ன யோசிச்சிருக்கோம், அதோடைய ரெக்கை பின்னப்படும் போது அந்த கூண்டிலிருந்து எடுக்கும்போது அந்த கோழி என்ன யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன உணர்வு அந்த பாலியத்திலிருந்தே எழுத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு பாலியமான என்னுடைய காலங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாகவே அணுக வேண்டியதாக இருந்துச்சு. அது மாதிரி என்னோட அந்த பில்ல அட்டை, அப்பா வச்சிருக்கிற அந்த பில்ல அட்டைக்கு பின்னாடி ஃபுல்லாக கவிதைகள் தான் எழுதியிருப்பேன். அந்த கோழி என்னவா நினச்சிருக்கோம் இன்னைக்கு அந்த அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் வந்து இறைச்சி வாங்க வருவாங்க, அதில் சிலர் வந்து அந்த உபரி பாகங்களை வந்து வாங்குவாங்க. அப்போது அது கழிக்கப்பட்ட உபரி பாகங்களை வாங்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் அங்கே என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்வியுமே அந்த பாலியங்கள்லேருந்து கவிதையை என்னை எழுத தூண்டுச்சுன்னு சொல்லலாம். என்னுடைய நிலமும் நான் வாழ்ந்த அந்த சூழலுமே என்னுடைய எழுத்தை இது பண்ணிச்சு. அதற்கு பிறகு கடந்து வரும்போது பருவம் அடைந்ததுக்கப்புறம் பெண்ணின் மீது வைக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விதமான கேள்விகளும், என் அப்பா இறந்த அன்னைக்கு அம்மா அழுதுட்டு இருக்காங்க, அப்போ இது என்னோடய கவிதையிலேயே எழுதியிருப்பேன். ஒருத்தவங்க வந்து நீ எதுக்கு அழுகிற, கழுத்து புருஷன் போனால் என்ன, வயிற்று புருஷன் இருக்கானே. இப்போ வயிற்று புருஷன்னா யாருன்னு சொல்கிறாங்கன்னா என் தம்பியை சொல்கிறாங்க. உனக்கு ஒரு மகன் இருக்கானல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு அடுத்த திருமணம் வேண்டாம் மறுமணம் வேண்டாம்னு சொல்கிறத விட ஒரு பெண்ணே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. முதல்ல பெண்களுக்குள்ளேயே இனியுமே அவங்க தோழர் சொன்ன மாதிரி நான் மாதவிடாய் ஆகிட்டா நான் போகக்கூடாதுன்னும் இந்த கட்டமைக்கப்பட்டது, முதல்ல பெண் தான் தன்னை வந்து மாற்றிக்கணும், ஆணும் அந்த அதை பண்ணுறதை தாண்டி பெண் தன்னை உணரணும். அவங்க வந்து அதை சொல்கிறாங்க, அம்மாவை வந்து நீங்கள் உனக்கு தான் பையன் இருக்கானேன்னு. அப்போ அம்மாவுக்கு நீ புருஷனே தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த மரணத்தை அன்னைக்கு. அது மாதிரி ஒவ்வொரு விதமான கேள்விகளும் தான் என்னை இந்த அனலிக்காவை கொண்டு வர வச்சது. அப்புறம் கவிதைகளாக குழந்தைகளை பாடுறதும் காதலி பாடும்போது ஒரு ஆஸ்வாதம் கிடைக்கத்தான் செய்யுது. எல்லாத்தையும் தாண்டி வாசகசாலை ரொம்ப கடைசி நேரத்தில் தொகுப்பு ஃபஸ்ட்டே கொடுக்காமல் ரொம்ப லேட்டாக கொடுத்து ஆனாலும் ரொம்ப சிரத்தை எடுத்து அருண் தோழர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அட்டை படம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என் மனசில் என்ன இருந்துச்சோ அனலிக்கு அதை கரெக்டாக வடிவமைச்சு கொடுத்தாங்க, அதுக்கு இயல் தோழருக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்காகவும் எழுதணும், தொடர்ந்து வாசிச்சுட்டு என்ன உங்களுடைய புத்தகத்தில் என்னோடய கவிதைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிரணும். ரொம்ப நன்றி வாசகசாலையின் தோழர்கள்.